ವಾಗರ್ಧ ಆಯುವ ಸಮೃದ್ಧೌ ವಾಗರ್ಧ ಪ್ರತಿಪತ್ತಯೇ ಜಗದ ಪಿತರೌ ವಂತೇ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರೌ ಮಾತೃದೇವೋ ಭವ ಪಿತೃದೇವೋ ಭವ ಆಚಾರ್ಯ ದೇವೋ ಭವ ಅತಿಥಿ ದೇವೋ ಭವ ಓಂ ನಮಶಿವಾಯ மேன்மேகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய்நொழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் புரட்டாதி மாதம் 21ஆம் நாள் 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பானுவாரம் என்று போற்றுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. நவகிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவான் அவருக்கு சிகப்பு பட்டுச்சாத்தி சிகப்பு மலர்கள் செம்பரத்தை போன்ற சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த புரட்டாதி மாதத்திலே பிதர்களை வேண்டி அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த மகாலய பக்ஷம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த மாதம் 30ஆம் திகதி ஆரம்பமானது 15 நாட்களுக்கு எதிர்வரும் 14ஆம் திகதி அமாவாசை வரையிலே ஒரு பௌர்ணமியிலிருந்து அமாவாசை இந்த 15 நாட்களும் ஒரு பக்ஷம். இது மகாலய பக்ஷம் என்று சொல்லப்படுவது. இந்த மகாலய பக்ஷத்திலே தினந்தோறும் மறைந்த பிதர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி வீட்டிலே உள்ள மறைந்த உறவுகளை எண்ணி விரதமிருந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து தர்ப்பணங்கள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அவ்வாறு முடியாதவர்கள் 7 நாளுக்காவது அல்லது 9 நாளுக்காவது 5 நாளாவது இந்த 15 திதிகளிலே 3 நாளாவது செய்து கொள்ளலாம். அதுவும் முடியாதவர்கள் கடைசி 1 நாளாவது இந்த பிதர்களை வேண்டி சிரார்த்தங்கள் செய்ய வேண்டும். இந்த சிரார்த்தங்களை சிரத்தையோடு செய்ய வேண்டும். வேறு எண்ணங்கள் வேறு சிந்தனைகள் இல்லாமல் வேலைப்பழு நான் அவசரமாக வேலைக்கு போக வேண்டும் என்று அந்தரமாக அவசர அவசரமாக செய்கின்ற காரியம் அல்ல பிதர்காரியம். அன்று முழு நாளுமே விடுமுறை நாளாக்கி நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்கள் அப்பா அம்மா இல்லாதவர்கள் அப்பா அம்மாவை வேண்டி குடும்பத்திலே மறைந்த அத்தை மாமா அண்ணா அண்ணி யாரோ மறைந்தவர்கள் பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சின்னம்மா குடும்பத்திலே மறைந்தவர்கள் எல்லோரையும் நினைத்து செய்வது தான் இந்த மகாலய சிராத்தம். அவ்வாறு சிராத்தங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அங்கே படைகள் வைத்து கொள்வார்கள். அவருடைய புகைப்படங்களை வைத்து விபூதி சந்தனம் திலகமிட்டு மலர் மாலைகள் அணிவித்து சாம்பிராணி தூபங்காட்டி படைகள் படைத்து வைத்து தேவார திருமுறைகளை எல்லாம் பாராயணம் செய்வார். அவ்வாறு அந்த படையல்கள் வைக்கப்படுகின்ற பொழுது
அந்த படைகளிலே அவர்கள் விருப்பமான உணவுகள் வைத்துக் கொள்வார்கள். எங்கள் அப்பாவுக்கு ராசவள்ளி கிழங்கு ரொம்ப விருப்பம், அம்மாவுக்கு மரவள்ளி கிழங்கு விருப்பம் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அம்மா இதை ஆசைப்பட்டு கேட்பா. எங்கள் தாத்தாவுக்கு பிளேன் டீ என்று இந்த தேயிலை சாயத்தை போட்டு வைக்கின்ற வழக்கங்கள் இவ்வாறெல்லாம் அவர்களுடைய குடும்ப பாரம்பரிய வழக்கத்திலே அவ்வாறான இந்த படையலிலே அவர்களுக்கு விருப்பமானவற்றையெல்லாம் படைத்து பஞ்சபுராணம் மோதக்கூடியவர்கள் பஞ்சபுராணம் மோதி சிவபுராணம் பாராயணம் செய்கின்ற சிவபுராணங்களை பாராயணம் செய்து அந்த பிள்ளைகளுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக தர்ப்பணங்கள் செய்து கொள்வார்கள். எள்ளும் தண்ணீரும் உரைத்து தர்ப்பணங்கள் செய்கின்றது. இவ்வாறான இந்த சிறப்போடு கூடிய இந்த மகாலய பட்சத்தினை தொடர்ந்தும் நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.